தமிழ் இந்த வீடியோல ஸ்டேர்கேஸ் பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஸ்டேர் பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க அப்படினு சோ இந்த வீடியோல கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்தோம் அப்படினா ஸ்டேர்கேஸ் ரிவிட்ட பொறுத்தவரைக்கும் 2 டைப்ஸ் இருக்கு ஓகேங்களா இங்க வந்து ஆர்க்கிடெக்சர்ல ரெண்டு இருக்கும் ஸ்டேர் பை காம்போனன்ட் ஸ்டேர் பை ஸ்கெட்ச் னு ரெண்டு இருக்கும் ஓகேங்களா ஸ்டேர் பை காம்போனன்ட் அப்படினா ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கும் நம்ம அதை ஜஸ்ட் டிராக் அண்ட் பிளேஸ் மாதிரி ட்ரா பண்ணுறதுதான் ஸ்டேர் பை ஸ்கெட்ச் அப்படின்னா அதில் வந்து ஸ்டேரில் இருக்கக்கூடிய ரன்னு சைடில் இருக்க ரெயிலிங் அந்த பவுண்ட்ரி இருக்குல்லையே ஸோ அது எல்லாமே நம்மளாக ட்ரா பண்ணி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸ்டேர் பை காம்போனன்ட் அப்படின்னா இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில டைப்ஸ் காமிக்கும் அது ஜஸ்ட்டு நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ஸ்டேர்க்கு நம் அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டேர்ஸ் வேணும் நம்மளுடைய ஹைட் என்ன த்ரெட்டோட ஹைட் வித்து ஓகேங்களா ரைசர் ஹைட்டு எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரன்னு சொல்லியிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது ஓகேங்களா இது வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டாரு இந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் அதை எந்த ஸ்டார் கிளிக் பண்ணிங்களோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக 3D லேயும் காமிக்கும் இல்லையா ஸோ இதில் ஜஸ்ட்டு நம்ம ட்ராகன் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரெயிலிங் ஸ்டேர் எல்லாமே நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும் நம்ம இதில் ஏதாவது டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரெயிலிங் வேணாம் எனக்கு வெறும் ஸ்டேர் மட்டும் நான் காட்டணும் அப்படிங்கும்போது சார் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இல்லை ஒரு பக்கம் வேணுனாலும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டேர் பை காம்போனன்ட் இருக்கும் ஓகேங்களா எல்லாமே அப்படி தான் இருக்குது இப்போ இதுவே எடுத்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கிளிக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ ரேடியஸ் வேணுமோ அதை கொடுத்துட்டு கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா கிரியேட் ஆகிடும் அதுவே இது பார்த்தீங்க அப்படின்னா இது எல் ஷேப்பு பார் ஷேப்பு எல்லாமே இருக்கும் இப்போது ஸ்டேர் எடுத்துகிட்டு இப்போது இது கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு அதே போல் தான் ரேடியஸு அப்புறம் ஸ்டேர் நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டேர்ஸ் நம்மளாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா டிக் கொடுத்துருங்க அதே போல் தான் இது ரெண்டுமே ஓகேங்களா இது ரொம்ப ஈஸி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே அப்புன்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து அப் டைரெக்ஷனில் இருக்குது ஸோ இப்படி இருக்குது அதுவே நம்ம இது வந்து அப் டைரெக்ஷனில் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரோ இருக்கும் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது அப்பாக மாறிடும் அது டவுனாக மாறிடும் ஓகேங்களா ஸோ அந்த ஏரோ தான் அந்த ஸ்டேரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஓகேங்களா இதே போல் தான் ஸ்டேர் பை காம்போனன்ட் க்ரியேட் பண்ணுவோம் ஸ்டேர் பை ஸ்கெட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் தான் ஸ்டேர் பை ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஸ்டேர் பை ஸ்கெட்சுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதாவது ஆட்டோ கேட் ட்ராயிங்லேருந்து ரிவிட்ல எப்படி போடுறது அப்படிங்கிறது போட்டிருப்போம் ரொம்ப ஈஸி இப்போது ஸ்டேர் பை ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணணும் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா பவுண்ட்ரி ரைசர் இது ரெண்டு தான் விஷயம் ஓகேங்களா ஸோ பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணும்போது ரெண்டு பவுண்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது பவுண்ட்ரி அப்படிங்கும்போது வெளியில் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க உள்ளே ஒன்று இருக்கும் ஓகேங்களா இப்போ பவுண்ட்ரி கிளியர் ஜஸ்ட்டு மேலே வச்சிங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் காமிக்குது இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஆர்க் ஷேப்பில் வெளியில் ஒரு பவுண்ட்ரி போட்டிருக்காங்க உள்ளே பார் ஷேப்பில் ஒரு பவுண்ட்ரி போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு பவுண்ட்ரி கண்டிப்பாக போடணும் ரெண்டு பவுண்ட்ரிக்கு மேலேயும் போகக்கூடாது கீழே இருக்கக்கூடாது ஓகேங்களா அதை சின்ன சின்னதாக கிளிக் பண்ணுறது அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ரெண்டு பவுண்ட்ரி அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ பவுண்ட்ரி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போது இந்த ஷேப்பில் ட்ரா பண்ணிடுறேன் ஓகேங்களா இது நெக்ஸ்ட்டு ஒரு பார் ஷேப்பில் க்ரியேட் பண்ணிட்டேன் அதே போல் உள்ளேயும் ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது டைமென்ஷனோடையும் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன் 6 ஃபீட்டுக்கு போடுறேன் ஓகேங்களா பவுண்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு 4 ஃபீட்டுக்கு போடுறேன் ஸோ ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் வச்சுக்கோங்க இது 4 ஃபீட்டு லென்த்து ஒரு 10 ஃபீட் கொடுக்குறேன் ஓகேங்களா அதே போல் தான் இங்கேயும் 10 ஃபீட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே அதே போல் ஆஃப்செட் எடுத்துக்கோங்க ஆஃப்செட் எடுத்துகிட்டு
எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதை இங்கே கொடுத்துட்டு இப்போது டோட்டலாக 4 feet இருக்குது. இப்போது 1 feet 9 inches ஆப்போசிட் எடுக்கிறேன். ஓகேங்களா, இங்கே ஒன்று, அதே போல் இங்கே. ஓகேங்களா, ஸோ அடுத்து இதை வந்து இந்த லேண்டிங் இதில் போட்டிருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் ஆப்போசிட் எடுத்துக்கிறேன். 3 feet ஆப்போசிட், லேண்டிங் வந்து 3 feet தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை ரெடியூஸ் பண்ணிடுவேன். இங்கே இதையும் அதே போல் ரெடியூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இதை ரெடியூஸ் பண்ணிடணும். இது இங்கேயும் இது இங்கேயும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ரெண்டு பவுண்ட்ரி. ஓகேங்களா, எந்த ஸ்டார் கேஸ் போடுற மாதிரி இருந்தாலும் சரி ரெண்டு பவுண்ட்ரி கண்டிப்பாக போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் ரைசர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை அப்படியே ஆப்சைட் ஆப்சைட் பண்ணி நம்பர் ஆஃப் ஸ்டார் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ரைசர் ப்ளஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். இதை நம்ம க்ரியேட் பண்ணது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கொனலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், லெவலில் போயிட்டு எடிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் எலமெண்ட்டுன்னு இருக்கும், மாடிஃபைல அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ப்ளிட் கொடுத்துருங்க. இங்கே இந்த இடம் ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இங்கே 3D பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நம்ம ஸ்ப்ளிட் ஸ்டேர்னு ஒன்று பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸ்ப்ளிட் ஸ்டேர் வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ ஸ்டேர் கேஸ் எடுத்துகிட்டு இது வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டேர் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து எனக்கு ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கும்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இது அதே போல் இதை செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு இது இங்கே கீழே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த லேண்டிங் போர்ஷன் மட்டும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டபுள் கிளிக் ஆகுது. ஸோ கன்வெர்ட் கொடுத்துட்டு இங்கே எடிட் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிவிடுங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த ஏரியா இங்கே அப்புறம் இதை ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதை டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இதில் 3D பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டாரு க்ரியேட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஸ்டிச் அந்த டபுள் வேலாக இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே நம்ம இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஈஸி தான் ஸ்டார் கேஸ் எல்லாமே. நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டார் பேஸ் ஸ்கெட்சுக்கு போய்கிட்டிங்கன்னா ஏன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.